எல்லோ லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு பரபரப்பாக பேசப்படுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருமதி சசிகலா விடுதலை குறித்து தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் சசிகலா சிறையிலிருந்து வெளியில் வந்தால் அரசியல் மாற்றம் ஏதாவது ஏற்படுமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சசிகலா எப்போது விடுதலையாவார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க கேட்குறாரு. அதுக்கு வந்து சிறைத்துறை என்ன பதில் சொல்லுதுன்னா, சசிகலா ஜனவரி மாதம் விடுதலையாக வாய்ப்புள்ளது, இத்தனாம் தேதி அப்படின்னு ஒரு தேதியை குறிப்பிட்டு அவருக்கு வந்து சிறைத்துறை பதிலளிக்குது. ஆனால் அதுக்கு முன்னே அவர் சசிகலாவுடைய வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை, ஒவ்வொரு கைதிக்கும் ஒரு மாதத்துக்கு 3 நாள் 4 நாள் வந்து நன்னடத்தை விதி இருக்குது, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அவருக்கு வந்து விடுமுறை காலமாக இருக்குது. அந்த சலுகையை பயன்படுத்தி அவர் விரைவில் வந்து இந்த செப்டம்பரில் அல்லது அக்டோபர் முதல் வாரத்திலேயே அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வழக்கறிஞர் சொல்கிறார். இது வந்து இப்படியே போயிட்டுருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆளுங்கட்சிகள் நினைத்தால்தான் சசிகலா வந்து இந்த மாதத்திலேயோ அடுத்த மாத துவக்கத்திலேயோ வெளிவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து மத்திய அரசு, மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு அது நினச்சாத்தே சசிகலாவோட விடுதலை வந்து இந்த செப்டம்பரா இல்லை வரும் அக்டோபரா இல்லை ஜனவரி தானா அப்படிங்கிறது வந்து ஆளும் பாஜக கையில் தான் இருக்குது. அதற்கான அரசியல் காய் நகர்த்தல்கள் வந்து இப்போ நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. சசிகலாவை வெளியே விட்டு ஒன்றுபட்ட அதிமுக ஆக்கி அதோட பிஜேபி கூட்டணி வச்சு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் மட்டுமே ஆளும் மத்திய அரசு இந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளும். இல்லைன்னா சசிகலா விடுதலை என்பது ஒரு சந்தர்ப்பவாதம், மத்திய அரசின் ஒரு சந்தர்ப்பவாதம் அடிப்படையில் தான் சசிகலா விடுதலை ஆவார். சசிகலாவை பற்றி நம்ம வந்து இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு சசிகலா விடுதலைக்கு பின்னால் என்ன நடக்கும், அரசியல் மாற்றங்கள் என்ன நடக்கும்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்குறது வந்து அவர் விடுதலை ஆவாரா இல்லை ஜனவரி மாதம்தான் விடுதலை ஆவாரா 2021ல், இல்லை அதற்கு முன்னர் அவர் விடுதலை ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் ஆளும் பிஜேபி மனது வைத்தால் மட்டுமே சசிகலாவின் விடுதலை இந்த மாத இறுதியிலா இல்லது அடுத்த மாத தொடக்கத்திலா இல்லை எப்போதோ எப்போதுனே சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.